मोटिवेट एजुकेशन வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோல டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுனால டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு டைம் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வை சைக்காலஜிக்கலி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துல யார்கிட்ட எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப குட் ஹேபிட். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து வெறும் டைம் மட்டும் நம்ம மேனேஜ் பண்ண கிடையாது, நம்ம லைஃபே மேனேஜ் பண்றோம். டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப். கண்ட்ரோல் ரூல் படி உங்களுடைய சொந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்க உங்க கையில இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா உங்களுடைய லைஃப் வந்து உங்க கையில இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணும் போதுதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு பேட் ஃபீலிங்ஸ் வருது. உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டைமை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா, டெய்லியும் 1 hour 1 time வந்து என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது, என்னுடைய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் இதை நீங்க சொல்லுங்க. உங்களுடைய மனதுல கற்பனை காட்சியை கொண்டு வாங்க. நீங்க இப்படி செய்யறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன், நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் வேணும். இந்த உலகத்துல மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எதனால பண்ணுவாங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். நம்ம லைஃப்ல எந்த ஒரு கோல் பர்பஸ் எதுவுமே இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது வேஸ்ட். ஹெலன் கெல்லர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப் வந்து 2 types ஆஃப் டிராவலிங்க டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒன்னு வந்து வாழ்க்கையில எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுமே இல்லாத, எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாத, என் வாழ்க்கை எங்கேயோ போகுது அப்படின்னு நினைச்சு வாழ்றது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சாம்பார்ல உப்பே இல்லாம சாப்பிடுறதுக்கு சமம். ரெண்டாவது என்னன்னா, என் லைஃப்ல நான் இதை அச்சீவ் பண்ணணும், நான் இதை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேஸ் பண்ண கூட தயாரா இருக்கேன். இப்படி லைஃப்ல ஒரு ஆம்பிஷனோட இருக்கிறது. இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் ஒன், இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி சிம்பிள். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுடைய கோல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஃபியூச்சருக்காக இப்ப என்ன செய்ய போறன்றதை பத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். ஃபோர்த் ஒன், பிளானிங். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஈட் தட் ஃப்ராக் பை பிரைன் ட்ரேசி இந்த புக்ல இருந்து எப்படி பிளான் பண்ணுன்றத பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகவும் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஃபுல் ஃபோக்கஸ்ட். நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அந்த ஒர்க்ல உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் வைங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஒர்க் மேல இருக்க இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு குறையாது, அதே மாதிரி அந்த ஒர்க்கையும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நேரத்துல ஒரு வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. நீங்க உங்களோட லைஃப்ல சில பேரை பார்த்திருப்பீங்க, ஒரே டைம்ல 2-3 வேலையை செய்வாங்க. அவங்க கிட்டே போயிட்டு நீங்க ஏன் எப்படி செய்றீங்கன்னு கேட்டா அப்பதான் சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 2 வேலையை செய்யறதுனால உங்க மைண்ட் வந்து அடுத்தடுத்த வேலைக்குன்னு அடாப்ட் ஆகாது. அது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நீங்க ஒரே வேலையே கண்டினியூவா செய்யும் போது அந்த ஒரு வேலையில மட்டுமே உங்க மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கும். இந்த ஸ்டெப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு டைம்ல ஒரு ஒர்க் மட்டும்தான் பண்ணணும், ஒரே டைம்ல 2-3 ஒர்க் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த் ஒன், ப்ரோகாஸ்டினேட். நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம், இந்த மாதிரி ப்ரோகாஸ்டினேட் பண்றீங்களோ அந்த வேலைகள் தான் உங்களுடைய டைம் அதிகமா கன்சியூம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நீங்க வேஸ்ட் ஆக்கிற டைம் வந்து உங்களுடைய லைஃப். நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு மலைச்சுக்கிட்டு உங்க லைஃப் டைமே வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட லைஃப் டைம வேஸ்ட் ஆக்காம எந்த ஒரு ஒர்க்கையுமே ப்ரோகாஸ்டினேட் பண்ணாம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டமான வேலைகளா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை சின்ன சின்ன வேலைகளா பிரிச்சு வச்சுக்கோங்க. நீங்க சின்ன சின்னதா பிரிச்சு வைக்கும் போது அந்த ஒர்க்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் அந்த ஒர்க்கை பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். அதனால நீங்க அந்த ஒர்க்கை சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதனால உங்களுடைய டைமும் அதிகமா சேவ் ஆகும்.
இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அது என்னன்னா, நீங்க எந்த ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியாம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்களோ, நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற எல்லா வேலையுமே எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதை இப்பயே செஞ்சு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க கிரியேட் பண்ணும் போது அந்த வேலையை நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. 7th one, control the obstacles. நீங்க இப்ப ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா, அந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு இதெல்லாம் தடையா இருக்குமோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப ஒரு புக் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த புக்கை படிச்சிட்டு இருக்கும் போது உங்க மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதை அப்படியே செக் பண்ணிட்டு, அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்க எல்லா சோசியல் மீடியாக்குள்ளயும் போயிட்டு வருவீங்க. இப்படி நீங்க எல்லா சோசியல் மீடியாவில் இருக்க மெசேஜஸ் அண்ட் போஸ்ட் செக் பண்ணும் போது உங்களோட டைம் வந்து அதிகமாகவே வேஸ்ட் ஆகும். நீங்க அப்ப படிக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டடா வெளியே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்க அதுக்கெல்லாம் முன்கூட்டியே தயாரா இருக்கணும். நீங்க ஒரு புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுடைய மொபைல் போன சைலண்ட் மோட்ல போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்க அந்த புக்கை படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, அதுக்கான பேப்பர் பென் நீங்க பக்கத்திலேயே வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய டைமும் அதிகமா வேஸ்ட் ஆகாது, நீங்க செய்யணும்னு நினைக்கிற வேலையில மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. 8th one, புக்ஸ் ரீடிங். உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்றது இல்லனா நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது இந்த மாதிரி ஹேபிட் இல்லைனா, இனிமேல் இத வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த உலகத்துல சக்சஸ் அச்சீவ் பண்ண பீப்புள்ஸ் கிட்ட இருக்க மிகப்பெரிய ஹேபிட் என்னன்னா புக்ஸ் ரீடிங். இந்த உலகத்துல இருக்க ஒரு நார்மல் ஹியூமனால ஒரு நிமிஷத்துக்கு 100 to 500 words தான் படிக்க முடியும். அதுவே ஒருத்தர் வந்து ரெகுலரா புக்ஸ் ரீடிங் ஹேபிட் வச்சிருக்காருன்னா, அவரால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 500 to 1000 words படிக்க முடியும். ரீடிங் ஹேபிட்ஸோட பவர் எப்படி இருக்கும்னா, நீங்க எந்த ஒரு வேலையுமே செய்யும் போது செஞ்சு முடிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையை உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்படுத்தும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்த இந்த 8 steps ஒரு சம்மாரியா பாத்திரலாம். 1st one, நம்ம ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்கான சைக்காலஜிக்கலி ரீசன். டைம் மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ன்றது வந்து வெறும் நாம டைமை மட்டும் மேனேஜ் பண்ண கிடையாது, நாம நம்ம லைஃபை மேனேஜ் பண்றதுக்கான ஹேபிட். 7th one, நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் வேணும், அதாவது உங்களுக்குன்னு உங்க லைஃப்ல சில பர்பஸ் இருக்கணும். 3rd one, உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே உங்களுடைய கோல்ஸுக்காக இப்ப என்ன பண்ண போறோன்றத பத்தி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தான். 4th one, பிளான். எப்படி பிளான் பண்ணணும்ன்றதுக்கான டீடைலிங் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கிளிக் பண்ணி பாருங்க. 5th one, ஃபுல் ஃபோக்கஸ்டு. இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு ஒர்க்ல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. ஏன்னா ஒரே டைம்ல 2-3 வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனையும் அதே மாதிரி உங்களுடைய டைமையும் அதிகமா வேஸ்ட் ஆகும். 6th one, ப்ரோக்ராஸ்டினேட். நீங்க எந்த ஒரு வேலையுமே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டைம் அதிகமா வேஸ்ட் ஆகும், அது உங்களுடைய டைம் இல்ல உங்களுடைய லைஃப். 7th one, கண்ட்ரோல் த ஆப்ஸ்டக்கிள்ஸ். நீங்க இப்ப என்ன வேலை செய்ய போறீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு வர தடைகள் என்னென்னு முன்கூட்டியே ஒரு கெஸ்ஸிங் வைங்க. இந்த கெஸ்ஸிங்ல இருக்க மாதிரி வரும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை ஸ்டார்டிங்லயே கிளியர் பண்ண பாருங்க. 8th one, ரீடிங். உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இல்லைன்னா இனிமேல டெய்லி ஒரு 10 minutes புக்ஸ் படிங்க. ஏன்னா புக்ஸ் படிக்கிற எல்லாருமே அவங்களுடைய லைஃப்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. நான் இதை எல்லாத்தையுமே டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம் பை பிரைன் ட்ரேசி இந்த புக்ல இருக்கிற கருத்துக்களை தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னா, இதுவரை நாம அந்த இன்ட்ரோ மியூசிக்ல புக் ரிவியூஸ்னு வச்சிருந்திருப்போம். இந்த வீடியோல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா புக்ஸ் விளாக்னு வச்சிருக்கோம். இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்க அதர் வீடியோஸ் நீங்க இந்த எண்ட் ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி பாக்கலாம். And lastly, thank you for watching, friends.